Wow, that's a level. எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இதை வந்துட்டு தனி விளாகாக போடுவோம்னு எனக்கு தெரியாது, ஏன்னா வந்துட்டு இது எந்த அளவுக்கு கண்டென்ட் வரணும்னு தெரியாது. ஸோ ஒரு சின்ன ஒரு ரைட்டில் ஒரு கட்டிங் ஒன்று பார்த்தோம், நமக்கு ஸ்ட்ரைட்டில் வந்து பேக் வாட்டர் இருக்குது. ஸோ இந்த ரூட்டில் போனால் அந்த பேக் வாட்டர் போக முடியுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம்னு சொல்லி தான் போயிட்டுருக்கோம். நான் ஃப்ரெண்டில் என்னோடய ஃப்ரெண்டில் இருக்க வியூ நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது பேக் வாட்டர், ரோடு வேறு கொஞ்சம் ஆஃப் ரோடிங்காக போயிட்டு இருக்குது. இந்த வண்டி தாங்குமான்னு தெரில ப்ரோ, கேட்டு பாப்போமா இல்லைனா திருப்பிட்டு அந்த ரோட்டில் போகலாம். உங்களுக்கு தெரியுமா தெரியல தண்ணி அக்கா, அந்த தண்ணி போக முடியுமா அந்த பேக் வாட்டர்? இந்த ரூட்டு போக முடியும்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முந்தின விளாக் வந்துட்டு ஃபஸ்ட்டு சஃபாரி விளாக் பார்த்துருப்பீங்க, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். சீரியஸாக எனக்கு உள்ளே போன உடனே வந்துட்டு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஏன்னா நாங்கள் உள்ளே சஃபாரி ஸ்டார்ட் பண்ண 5வது நிமிஷமே வந்துட்டு நாங்கள் எலிஃபெண்ட் பார்த்துட்டோம். செம்ம பெரிய எலிஃபெண்ட்டு, எலிஃபெண்ட்னாலே பெருசாக தான் இருக்கும், பட் இது எலிஃபெண்ட்டில் பெரிய எலிஃபெண்ட்டு. ஸோ தனியாக நின்றுட்டு இருந்தது. ஸோ செம்மையாக இருந்து பார்க்கும்போது, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் வைல்ட் போர்ட்ஸ் பார்த்தோம், ஸோ அதுவும் செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டிசப்பாயிண்டாக இருந்தது, நான் டைகரும் பார்க்க முடியல. டைகர் லெப்போர்ட் இது ரெண்டு தான் வந்துட்டு நம்ம எப்பவுமே ஆசைப்படுவோம். நான் கேமராலாம் ஆக்சுவலி எடுத்து வச்சுட்டு அப்புறம் பார்த்தாக்கா ரெண்டு லெப்போர்டு, செம்ம சைட்டிங் அது. ஸோ கொடுத்த பைசாக்கு வர்த்து. ஸோ பைசா டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அந்த பிளாகில் சொல்லியிருப்பேன், அந்த பிளாகோட டிஸ்கிரிப்ஷன்லையுமே இருக்கும். ஸோ இந்த கபினி நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும் இந்த சஃபாரி வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்துலாம் பண்ண முடியாது. ஸோ டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை பற்றியுமே நான் வந்து டீட்டெயிலாக அந்த பிளாகில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பிளாகில் போய் பாருங்கள். இன்கேஸ் அந்த பிளாகை பார்க்கணுன்னா நான் மேலே ஐகார்டில் தரேன். ஸோ கிளிக் பண்ணி அந்த பிளாகை போய் பாருங்கள். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் அபவுட் கபினி வைல்ட் லைஃப் சான்ச்சுரி சஃபாரி பற்றி அதில் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் புரியல, ஃபாரஸ்ட் வந்துட்டு அவ்வளோ வைல்ட் அனிமல்ஸ் இருக்கு, டைகரோட பாப்புலேஷன் ஜாஸ்தி இருக்கு. ஜஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாமே பிளான்டேஷன்லாம் இருக்கு, அண்ட் வீடுங்க நிறைய இருக்கு, அவ்வளோ பக்கத்தில் இருக்கு. நார்மலி நான் இதுக்கு முன்னாடி போன நிறைய ஃபாரஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு முன்னாடி நிறைய இடத்துல வந்துட்டு வீடுங்க எதுவுமே இருக்காது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்கு வீடு. ஸோ என்னென்ன புரிஞ்சிக்க முடியல இந்த சஃபாரியில், ஐ மீன் இந்த ஃபாரஸ்ட்டை பொறுத்தவரையில் நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் லாங்கில் அனிமலை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட யூ கேன் ஜூம் இன் பண்ணி நீங்கள் நல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் சூப்பராக எடுக்கலாம். அந்த லாங்கில் வர அனிமலை அப்சர்வ் பண்ண முடியும். வேற இன் பந்திப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மவுண்டெயின் இருக்கிறதுனால புஷஸ் நிறைய இருக்கும், அந்த லேயர் பை லேயர் இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரமாக ஸ்பாட் பண்ண முடியல. அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலேஷனுமே வந்துட்டு இதில் ஜாஸ்தி, டைகர் பாப்புலேஷன் இங்கே ஜாஸ்தி. இது வந்து ரெசார்ட்டுக்கு போகிற வழி போல் இருக்குது, ரெசார்ட் வழியாக தான் உள்ளே போக முடியுமா ஒரு வேலை, அப்படியே வெட்டு அனுப்புவாங்களா தெரியலையே, போயிட்டு பார்ப்போம். ஸோ கிட்ட வந்துடுச்சு எனக்கு ஸ்ட்ரைட்டில் அந்த பேக் வாட்டர்ஸ். ஸோ இந்த பேக் வாட்டரில் வந்துட்டு ஒரு போட்டிங் சஃபாரி ஒன்று இருக்குது. ஸோ அதுவுமே வந்துட்டு செமையாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அதில் நம்ம ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணால் தான் வந்துட்டு அந்த சஃபாரி பண்ண முடியும். இந்த லெஃப்ட்டில் போகலாம், ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அண்ணா இந்த ரிசார்ட்டு உள்ளே அந்த வியூஸ் பார்க்க முடியுமா போயிட்டு? இல்லையா புக்கிங் இருக்கணுமா? புக்கிங் இல்லை, என்கொயரி எப்படி பண்ணுறது? மேனேஜர் நெய்யா? மேனேஜர் இல்லை. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த
கபினி லேக் வியூ ரிசார்ட்னு சொல்லிட்டு இதோட பேக்கேஜஸ்லாம் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. நான் பார்த்தேன் இப்போ இண்டிவிஜுவலே வந்துட்டு 12 to 15,000 பெர் டே, அதில் வந்து உங்களுக்கு ஃபுட்டு அதுக்கப்புறமா சஃபாரி எல்லாமே சேர்ந்து வருது. புக்கிங் இல்லை, புக்கிங் என்கொயரி டாரிஃப் இருக்கா? பிலீவ் இட், நான் பார்த்துக்கலாண்ணா. வேணாம், நான் அப்புறமா என்கொயரி பண்ணிக்கிறேன். ஃபோன் பண்ண, ஃபோன் நம்பர் இருக்குது. ஆ, நோட் பண்ண, ஃபோன் நம்பர் இருக்குது, நான் ஃபோன் நம்பரில் என்கொயரி பண்ணிக்கிறேன். ஃபைன்ண்ணா. ரிசார்ட் உள்ளே போய்ட்டு சுற்றி பார்க்கலான்னு பார்த்தேன், புக்கிங் இருந்தால் தான் உள்ளே விடுவேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ரிசார்ட் பற்றி சொல்லியிருந்தால, ஸோ 12 to 15,000 வந்துட்டு உங்களுக்கு பேக்கேஜ் இருக்குது, அதில் வந்து சஃபாரி அண்டு இந்த ஸ்டே ஃபுட் எல்லாமே சேர்த்துன்னு நினைக்கிறேன். பட் பெர் இண்டிவிஜுவல் 12 to 15,000 அது பெரிய பட்ஜெட் எங்கேயோ போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த தடவை நான் அதை எடுக்கலை, மேபி நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஆக்சுவலி இது அந்த கபினி பேக் வாட்டர்லேருந்து வர இந்த வழி இது, இங்கே பாருங்க தண்ணி இப்போ எதுவும் இல்லை, நம்ம எதிர்க்க இருக்குது. ஸோ இன்னும் எவ்வளோ தூரம் நம்ம போக முடியுன்றத போய் பார்க்கலாம். ஸோ ஜீவா ப்ரோ முன்னால் போயிட்டார், ப்ரோ போகலாம், அங்கே யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, வழி இருக்குன்னு நினைக்கிறேன், போய் பார்க்கலாங்க. ப்ரோ வழி இருக்கா? எதிர்க்கு எந்த இடத்துல போயிட்டு இருக்குன்னு பாருங்க, நம்ம வீடியோல பாத்துருப்போம்ல அந்த போட்டோஸ் வீடியோஸ், அந்த இடம் ப்ரோ, ப்ரோ அங்க போய் உள்ள விட்டுறாத ப்ரோ. வாவ், செம்மயா இருக்கு गाइस. ப்ரோ அப்படியே போங்க, அப்படியே போங்க, அந்த எண்டுக்கு போங்க, இங்க வாங்க ப்ரோ, கிட்டாட போடு. வாவ் गाइस, அங்க பாருங்க, வேற லெவல், வேற லெவல்ல இருக்கு. வாவ், இந்த வழியிலயா? இந்த இடத்துல தான் அந்த போட்டிங் நான் வரும்போது பேசிட்டு இருந்தல, அந்த போட்டிங் பண்ற இடம். விண்ட் எந்த அளவுக்கு அடிக்குது எனக்கு தெரியல, நான் பண்ணி பேசிருக்கேன், பட் அந்த பேங்க் வரைக்கும் போலாம் நம்ம. வாவ், ஐ திங்க் தமிழ் ட்ரெக்கரோட வீடியோவில் இங்கே தான் வந்துட்டு டென்ட்டு போட்டாருன்னு நினைக்கிறேன். இங்கே டென்ட் போட்டதுக்கு தான் வந்துட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்துட்டு அங்கேருந்து அனுப்பிட்டாங்க. ஐ திங்க் அந்த இடம் ப்ரோ, இன்னும் வந்து கிட்ட போனால் தண்ணியில் இறக்கிடும் போல இருக்க. வா வா கைஸ், இங்கே பாருங்க, வேற லெவல், அந்த தண்ணி கிட்ட வந்திருக்கும், செம்மையாக இருக்குங்க பாருங்க. வா, நான் அப்படியே ஒரு ஷார்ட் ஒன்று காட்டுறேன், இந்த லொக்கேஷன் மட்டும் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. செம்ம பிளேஸ் கைஸ், நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலி. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், அவர் தான் சொன்னார், ஸோ டைம் இருந்ததுன்னா இந்த லொக்கேஷன் போய் பாருங்கள். பட் ரூட் வந்துட்டு நாங்கள் வேறு ரூட்டில் வரலாம் போல இருக்குது, நாங்கள் ஜஸ்ட் ஒரு ரைட் கட்டாச்சின்னு சொல்லிட்டு இடம் இருக்குமா பார்க்கலாம் ட்ரை பண்ணலாம் சொல்லி உள்ளே வந்துட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கு செம்ம ஒர்த்து பா, செம்மையாக இருக்குது இந்த இடம். அப்புறம் அந்த கேட்டல்ஸ்லாம் மேஞ்சிகிட்ருக்கு, அண்டு இதோட போட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம அந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணி அந்த போட் சஃபாரி அண்ட் அந்த ஜீப் சஃபாரி அது ரெண்டுமே ட்ரை பண்ணுவோம். பட் பட்ஜெட் கொஞ்சம் பெருசு, ஸோ அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஒருத்தருக்கு 15,000 யோசிச்சு பாருங்கள். ஸோ அவ்வளோ பெரிய பட்ஜெட் நம்ம வச்சா தான் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சஃபாரி பண்ணேன், ஃபஸ்ட் டைம் கபினி வந்திருக்கும் போதே நான் லெப்போர்ட் ஸ்பாட் பண்ணது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பயங்கர லக்குன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் அந்த ஒரு தடவை ஸ்பாட் பண்ணதுக்கப்புறம் அகைன் அண்ட் அகைன் அது வரணும் தான் தோணுது. ஸோ அதனால் நாங்கள் இன்னொரு சஃபாரியுமே போகிறோம். ஸோ மேபி இந்த வீடியோவுக்கு முன்னாடி கூட அந்த செகண்ட் சஃபாரியோட வீடியோ நான் போட்டிருக்கலாம், ஏன்னா உங்களுக்கு ஒரு சீக்வல் இருக்கும், சஃபாரி 1 அண்ட் சஃபாரி 2. ஸோ ஆனால் இந்த வீடியோ நான் சஃபாரி 1-க்கும் 2-க்கும் நடுவில் இங்கே வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ எப்போ போடுவோன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி இன்கேஸ் நான் சஃபாரி 2-ஓட வீடியோ போட்டிருந்தேன்னா அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவுமே போய் பாருங்கள். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்டு வரைக்கும் போகுது, இங்கே பாருங்கள், அந்த எண்டு வரைக்கும் இந்த லான் அப்படியே இருக்குது, இந்த இந்த கபினி ரிவரோட பேங்க்ஸில் அப்படியே. ஸோ எவ்வளோ தூரம் வண்டி ஓட்ட முடியும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ப்ரோ, போகலாம் ப்ரோ, போகலாம் ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பிளேஸ் கைஸ், இல்லை இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இல்லை ப்ரோ, வேறு லெவலில்.
ஆக்சுவலி நிறைய வீடியோஸில் கபினினா இந்த மாதிரி இடம் இருக்கும் பேக் வாட்டர், அந்த ஒரு சைடில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய எலிஃபென்ட்ஸ்லாம் வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கும், இதெல்லாம் பார்த்துருக்கோம். அது எல்லாமே இந்த ஏரியா தான். பட் இன்னும் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபாரஸ்ட் உள்ளே போக முடியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நிறைய ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்காங்க. நான் அப்படியே கேமராவை வந்துட்டு ஃப்ரண்ட்டில் திருப்புறேன், நீங்கள் பாருங்கள் நாங்கள் எந்த இடத்துல இப்போ வண்டி ஓடிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு. அப்படியே ஒரு கோல்ஃப் கிரவுண்டு மாதிரி இருக்கு ப்ரோ பார்க்கலாம். கோல்ஃப் கிரவுண்ட் மாதிரி அங்கே பாருங்கள், இங்கேருந்து அந்த எட்ஜு வரைக்கும் போக போகிறோம். இப்போ நாங்கள் ஃபுல்லாக அந்த தண்ணியை சுற்றி அப்படியே இந்த பேங்க்ஸ் எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுமோ ஓட்டலாம். ஆக்சுவலி இன்னும் தண்ணி ரெய்னி சீசன் இங்கெல்லாம் ஃபுல்லாக வந்துடும் நினைக்கிறேன். ஃபுல்லாக ஃபுல்லாகவே ஏரி தான், நம்ம இப்போ ஓட்டிட்டு இருக்கதே ஏரி உள்ளதான். ஓகே ஓகே ஓகே. செம்ம லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ இது, வேற லெவல். சுத்தமாக எங்களுக்கு வந்துட்டு இந்த இந்த ஒரு வீடியோ பொறுத்தவரையில் பாருங்கள், இதை நான் மோஸ்ட்லி நிறைய எடிட் பண்ணாமல் தான் போடுவேன். ஏன்னா வந்து இந்த வீடியோ எடுக்கிற ஐடியாவுமே ஃபஸ்ட்டு எங்களுக்கு கிடையாது, ஜஸ்ட் எதாவது வந்தோம். ஆனால் இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ், இதை கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி ஆகணும்னு சொல்லி தான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் வந்து கபினி வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நீங்கள் சஃபாரி முடிச்சுட்டு ரிட்டர்ன் நீங்கள் கபினி டவுனுக்குள்ளே வருவீங்கல்ல, ஸோ அந்த வர வழியில் நீங்கள் வந்து இதை பார்க்கலாம். பின்னாடி ட்ரிப்பா ப்ரோ தான் உட்காந்துட்டு இருக்காரு, வண்டி எடுத்துட்டு வரலன்னு ஃபீல் பண்ணாரு. ஆமாம், வண்டி எடுத்துன்னு வந்துன்னு வச்சுக்கலாம், செம்மையாக வந்து போட்டு. ஸோ கைஸ், ஒரே ஒரு விஷயந்தான், நம்மளோட புல்லட் கிரீன் புல் வந்துட்டு நான் ரூம்லேயே பார்க் பண்ணி தான் வந்தேன் காலையில். ஏன்னா ரெண்டு வண்டியில் வந்தோம், மூணு பேர் தான். சரி, எதுக்கு வந்து வண்டியை பார்க் பண்ணிட்டு சஃபாரி தானே பண்ண போகிறோன்னு வந்தோம். இப்படி ஒரு லொக்கேஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சுதான் வண்டி எடுத்துன்னு வந்து ஃபோட்டோ எடுத்துருக்கலாம். அது மிஸ் ஆகிடுச்சு, பட் ஸ்டில் ஃபைன். வா, அப்படியே அந்த ஜொலிக்குதுல தண்ணி அந்த வெயில் அடிக்கும் போது செம்மையாக இருக்குது ப்ரோ. அந்த பக்கம் என்ன ப்ரோ, அது நாயால் இல்லை பொடிக்கு போட்டு வந்துடும் போது. இது ஆக்சுவலி ஃபாரஸ்ட்டா உள்ளியா எங்களுக்கு எதுவுமே புரியல. பட் ஆனால் வேறு லெவல், என்ன சொல்லுது, நான் நிறைய இந்த வேர்டை வேறு லெவல் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். இது நிஜமாக வேறு லெவல், வேறு லெவல் தான். அந்த க்ரீனிஷ் பாருங்களேன், நான் திருப்புறேன் கேமரா. இப்போ அந்த இடத்துல விட்றோம் ப்ரோ வண்டியை. ப்ரோ கீழே போயிடும் அடிக்கி. இல்லை 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 ப்ரோ ப்ரோ ப்ரோ, கீழே ஃபுல்லாக தண்ணி சகதியில் எடுத்துன்னு வந்திருக்கோம் ப்ரோ. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. பாருங்க கைஸ், என்ன மாதிரி ஒரு லொக்கேஷனில் தண்ணியெல்லாம் நிறைய இருந்தால் நம்ம நிற்கிற இடமே ஃபுல்லாக மூழ்கிடும். வேறு லெவலில் இருக்குது. இந்த சைடு சகதி இருக்குது வந்த இடம், எங்கள் டயர் மார்க் தெரியும். அந்த சைடு பார்க்குறதுக்கு நல்லா காஞ்சிருக்க மாதிரி இருந்தது, கீழே வந்தீங்கன்னா அப்படியே டயர் உள்ளே பதியுது. பட் செம்ம, அந்த இடத்துல ஸ்லிப் ஆச்சு ப்ரோ. செம்ம உள்ளே போயிடும், நமக்கு எவ்வளோ தூரம் அது எவ்வளோ அந்த இலகி இருக்கும் தெரியாதுல்ல, வீல் போய் மாட்டிக்கும் திடீர்னு, ரிஸ்க் தான். பட் ஆனால் வந்து அதே தடத்துலேயே போயிடலாம் ரிட்டர்னு. வேற லெவல் செம்மையாக இருக்குது கைஸ். ஸோ கைஸ், அமேசிங்கான ஒரு பிளேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள் ரொம்ப நேரமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 9:45, இருக்கிற 1 hour இருந்திருப்பாங்க ப்ரோ இங்கே. ஸோ 1 hour மேலேயே இங்கே வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் டைமு. ஸோ சூப்பராக இருந்தது. ஸோ எப்படி இருந்தது ப்ரோ? வேறு லெவல் இல்லை பாருங்க, நான் சென்டராக இந்த தனுஷ்கோடியில் இருக்கும் பார்த்தீங்களா. ஆமாம், லெஃப்ட் ரைட்டு சென்டர் அந்த மாதிரியே இருக்குது. அது ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொல்கிறது, நம்ம எப்பவுமே வந்து ஒரு பிளேஸ் எல்லாம் நம்ம வீடியோவில் எல்லாம் பார்த்துட்டு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வரோம்ல, அப்படி இருக்கும். இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேஸ் நாங்கள் போக போகிறோன்றது வந்து எங்கள் மைண்ட்லேயே கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் ஒரு ரைட் ஏற்றதுக்கு ஒர்த் ஸ்பாட். கரெக்ட். ஸோ அப்போ தான் அந்த எக்ஸைட்மெண்ட் இன்னும் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வரும்போது செம்மையாக இருக்குது. அது இல்லாமல் இந்த பிளேஸ் வந்து நிஜமாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப அண்டர் ரேட்டட் பிளேஸ்னு நினைக்கிறேன், யாருமே இல்லை இங்கே. ஏன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்து யாருன்னா வந்திருப்பாங்க, யாருமே இல்லை.
ஸோ வெறும் இங்கே இருக்க லோக்கல்ஸ் வந்துட்டு மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க அவ்வளோதான் இந்த இடத்துல வேறு எதுவுமே இல்லை. மேபி அந்த லேக் வியூ ரெசார்ட். ஸோ நம்ம வரும்போது பார்த்தோம்ல அந்த ரெசார்ட். ஸோ மேபி அந்த ரெசார்ட்ல இருந்து இதுக்கு ஏதாவது வேற ஏதாவது வே இருக்குமான்னு தெரியாது. பட் சூப்பராக இருந்தது கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தனியாக எடுக்கிற பிளானே இல்லை. பட் இவ்வளோ சூப்பரான லொக்கேஷன் நாங்கள் பார்த்ததுக்கப்புறம் அதை உங்களோட ஷேர் பண்ணணும் சொல்லி தான் இந்த வீடியோ நான் எடுத்து இப்போ போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பைக் ரைடு வீடியோஸ், பைக் ரிலேட்டட் ட்ராவல், ஃபுட் பிளாக்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் பிரதரோட சேனலையும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இன்னொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன், அண்ட் இந்த வீடியோவில் அவரோட சேனல் லிங்க் நான் கொடுக்குறேன். நரேன் ப்ரோ ஆல்மோஸ்ட் என்னோடய எல்லா ரைட்லேயுமே இருக்கும். அவரோட சேனல் லிங்க் எப்போவுமே மோஸ்ட் ஆஃப் மை வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மறக்காமல் வந்துட்டு ரெண்டு பேர் சேனலுமே செக் பண்ணிவிட்டு ஸோ கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சார் மீட் யூ கைஸ் அண்ட் அனதர் வீடியோ. அண்டில் தென் இஸ் பை பை ஃப்ரம் கிருபா. கீப் ரைடிங் அண்ட் கீப் லேர்னிங் கைஸ். பை.